பித்தாம் பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தாம் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் தெனை வெண்பால் வெண்ணெய் நல்லூர் அருந்துறையுள் அத்தா உனக்காளானே இனியல்லேன் எனலாமோ. அணு உன்னுடைய ஒவ்வொரு நாளும் உன்னுடைய அணு கழுவியதுல அது என்ன கலரா இருக்கும் தெரியுமே தெரியாத? அணு என்னையா கலரு? நீ சாப்பிட்ற சோறு இருக்குதுல்ல அது என்ன கலரு? நீ போறது என்ன கலர்ல இருக்குது? ஏன் கேட்டதே இல்லல்ல. ஓ மஞ்சள். ஆமா மஞ்சள் தான் வருது. இது இப்ப கண்டுபிடிச்சாரு. ட்ரிங்க் பண்ணாலும் அதேதான். இல்ல நீ சாப்பிட்ற சாப்பாடு வெள்ள. ஏன்டா மஞ்சள் வருது யாராச்சும் யோசிச்சிங்களா? சரி உனக்கு அடிபட்டுருது காயம் ரத்தம் வந்துச்சு ரெண்டு நாள் பொறுத்து என்ன வரும் அதுல அது என்ன கலர்ல இருக்கும்? அப்போ உன் அணு செத்துதுன்னா என்னாச்சு? மஞ்சள் கலர். சீழ் என்ன கலர்ல வரும்? மஞ்சளுங்க. சீழ் என்ன கலர் இல்லையா? மஞ்சள் தான் வரும். சீழ் சீழ் தெரியுதுல்ல மஞ்சள் கலர் தானே வரும். அதான் உன் டாய்லெட். அணு செத்துதுன்னா மஞ்சள்ல வரும். நீ சாப்பிட்ற சாப்பாடு இல்லை நீ போறது மஞ்சள். இந்த மஞ்சள் எங்கேருந்து வந்ததுன்னா உன்னுடைய அணு சாவுது இல்லையா அதெல்லாம் கழிச்சு வெளியில வரும். இந்த ப்ராசஸ் இந்த கடவுள் நம்ம ஜோரெல்லாம் சாதாரணம் இருக்கு. எவ்வளவு மைனூட்டா செஞ்சுக்கிறாரு. அடிக்கடிக்கு நன்றி சொல்லணும் கடவுளுக்கு. சாப்பிடுறமா நன்றி சொல்லணும். உட்காரத்துக்கு இறங்க நன்றி சொல்லணும். ஓ முதல்ல பாக்குறவங்க நன்றி சொல்லுங்க. இல்லண்ணா அப்படியே உங்களுக்கு அப்படியே சரளமா வந்துட்டே இருக்கு. நான் எங்க பேசுறேன்? உள்ளிருந்து அவன் பேசுறான், எங்க அப்பன் பேசுறான், நான் பேசல. நான் என்பது எதுவுமே இல்லை. என் உள்ள இருக்கிறாரு சிவம் இருக்கு. சிவம் போயிடுச்சுன்னா இது என்ன ஆயிடும்? பாடி சாபம். கரெக்டா சொல்லணும். சி போயிடுச்சுன்னா சாபம். ஆடுற வரைக்கும் ஆடின்னு இருக்கும். குறிப்பிட்ட டைம் தான் கொடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பயர் ஆயிடும். சில பேருடைய இறந்ததுக்கு அப்புறம் சில பேருக்கு வந்து அந்த டெத்துல அவ்வளவு கூட்டம் வரும். அதாங்க புண்ணிய ஆகறதுக்கு வரும். அதாங்க புண்ணிய ஆன்மா. புண்ணிய ஆன்மா செஞ்சது புண்ணிய. அந்த ஆன்மா புண்ணியம் செஞ்சதுன்னா உடம்பு எடுத்து நிறைய புண்ணியம் செஞ்சதுன்னா நிறைய பேர் வருவான். அது அவ்வளவு நல்லது. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தில்லார் தோன்றின் தோன்றாமை நன்று. விஜயகாந்த் சமாதியில என்ன கூட கூட்டமே குறையல. குறையாதுங்க. அவர் பெரிய ஆகர்ஷண சக்தி. அது பிறருக்காக உழைச்சவர் தானே. அவரு என்ன 1008 சொத்தா சேர்த்து வச்சுக்கிறாரு. எதுவும் இல்ல. அதனால வந்து அந்த நீ வாழும்போது பிறருக்காக நீ வாழ்ந்தா நீ தெய்வமாகலாம். கடவுள் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதனாகப்பட்டவன் நம்ம தெய்வம் அடையணும்னா என்ன செய்யணும்? தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், சட்டை கேட்டாலும் குத்துடணும். அது பெரிய விஷயம். வஸ்திர தானம் என்பது பெரிய விஷயம். வேற உங்க பேரு உங்களுடைய நம்பர் மட்டும் சொல்லுங்க எல்லாம் கேட்பாங்க. என் பேர பேசுறதுக்கு ஆள் இல்லைண்ணா. இப்ப ஆன்மீகத்தை நம்ம எங்க பேசுறோம்? சாமி தானே பேசி நிக்கிறாரு. ஒரு பொட்டுமே வரும். என் பேரு சந்திரசேகரன். மார்கண்டேயர் திருமடம்னு சொல்லிட்டு ஒரு மடம் வச்சுக்கிறேன் பாண்டிச்சேரியில். 180,000 ருத்ராட்சத்துல 8 உயர லிங்கம் நம்ம வச்சுக்கிறோம். இந்த மார்கழி மாதம் 4:30 to 6 வரைக்கும் நம்ம மடத்தை சுற்றி திருவம்பாவை பாடின்னு வரும் டெய்லி அம்மையப்பறை. இந்த மார்கழி மாதம் முழுசும் நீங்கள் கோயிலுக்கே போகட்டாம் பரவாயில்ல. இந்த மார்கழி மாதம் 4:30 to 6 வரைக்கும் சட்டியை இல்லாமல் வெளியில் சுற்றி வந்தீங்கன்னா உங்கள் அணுக்கு உங்களுக்கு இருக்குதா புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் சொன்ன அந்த அணுக்கள் ரீஃப்ரெஷ் செய்யப்படும். எந்த இடத்துல வச்சுருங்க பாண்டிச்சேரியில்? ஐயங்குட்டி பாளையம். எவ்வளோ தூரம்? இங்கே இந்த 15-16 km. வந்தா பாருங்க. 180,000 ருத்ராட்சம் இருக்கு இல்லையா அதுல லிங்கம். என்னோட நம்பர் 989-4040-384. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் போறதெல்லாம் கஷ்டமா இருக்கு. நான் சேர்த்து வைக்க முடியல. நிறைய சம்பாதிக்கிறேன், ஒண்ணுமே பண்ண முடியல. எதை எடுத்தாலும் எனக்கு தோல்வியே ஆகுது. நான் என்ன செய்யட்டும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 குளியல் குளிக்கணும். முதல்ல கல்லுப்பு. கல்லுப்பு வாங்கி குளிக்க முடியலையா கடல்ல போய் குளிக்கணும். குளிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? மறுபடியும் குளிக்க கூடாது. கடல்ல குளிச்சுட்டோன்னு வச்சுங்க அந்த உப்போடே சாயந்தரம் வரைக்கும் இருக்கணும். அது அரிக்கும் உங்க உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் அரிக்கும்.
ரெண்டாம் நாள் அருகம்புல்லால் குளிக்கணும். அருகம்புல்ல மிக்சியில் போட்டு அரைச்சி சுட தண்ணியில் போட்டு குளிக்கணும். மறுபடியும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, அந்த தண்ணியோடு இருக்கணும். மூணாம் நாள் உங்கள் கையாலே லெமன் பெருக்கணும். லெமன் பெருச்சி அதை கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி சுட தண்ணியில் போட்டு குளிக்கணும். குடிக்கணும், குளிக்கணும். அதுக்கப்புறம் துளசி அதை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு சுட தண்ணி போட்டு குளிக்கணும். அதுக்கப்புறம் வில்வம், வில்வத்தை போட்டு மிக்சியில் அடித்து குளிச்சிங்கன்னா அஞ்சு விதமான எனர்ஜி வந்துடும். முதல் எனர்ஜி என்ன? உப்பு. ரெண்டாவது என்ன போடுறோம்? கடல். அதாங்க உப்பு போயிடுச்சிங்க. ரெண்டாவது கனவு உலகிறது அருகம்புல். அருகம்புல் யாரோ அடுத்து? விநாயகர் சக்தி உனக்கு வந்துடுது. ரெண்டாவது சொன்னது என்ன? மூணாவது சொன்னது என்ன? அது யாருது? அம்மா வந்துச்சா? அடுத்தது என்ன? துளசி, பெருமாள். அடுத்தது சிவன். இந்த அஞ்சு சக்தியும் உனக்கு வந்ததுன்னா உன்னோட தொல்லை என்ன ஆயிடும்? இவங்க வந்து சப்ஸ்டியூட் தான். இறைவனுக்கு சப்ஸ்டியூட் யாரு? சிவனுக்கு சப்ஸ்டியூட் யாரு? வில்வம். விஷ்ணுக்கு சப்ஸ்டியூட் யாரு? விநாயகர். சப்ஸ்டியூட் யாரு? இந்த அஞ்சு எனர்ஜியும் உனக்கு வந்துச்சுன்னா உன் பிரச்சனை எல்லாம் சரியா போகும். போதுமா? இது தலை குளிக்குமா உடம்பு குளிக்குமான்னு கேட்பாங்க. தலைக்கு தான் குளிக்கணும், தலைக்கு தான் குளிக்கணும். சோப்புக்கு எதுவும் போடும். சோப்பு போட்டு குளிக்கிறோன்னா பெஸ்ட்டு, சோப்பை யூஸ் பண்ணக்கூடாது, உனக்கு நோய் தான் வரும். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. பல்லு வளர்க்குறீங்கன்னா பல்லே வளர்க்கக்கூடாது. பேஸ்ட்டில் பேஸ்ட் பல்லு வளர்க்கக்கூடாது. ஏன்? ஒரு பேஸ்ட் ஒரு வருஷம் கெடாமல் இருக்கும். ஒரு வருஷம் ஒரு பொருள் கெடாமல் இருக்குன்னா இந்த உலகத்துக்கு அது தகுதியானதா தகுதி இல்லாததா? அதை வந்து காலையில எடுத்து நீ வளர்த்துனா நீ முட்டாள, முட்டாள் இல்லையா? புரியுது, நான் சொல்றது புரியுதா? ஒரு பொருள் அழிவே இல்லை. அந்த அழிவு இல்லாத பொருளை நாம் தினம்தோறும் வாயில வச்சு வளர்க்க வளர்க்க என்ன ஆகும்? இந்த உடம்பு ஆரோக்கியமே இருக்காது. பல்லு வளர்க்குற இல்லையா? நீ ப்ரஷ் இருக்கு இல்லையா, தேஞ்சு போய் தானே இருக்கும். அந்த தேஞ்சு போனது எங்க இருக்கு? பல்லு தேஞ்சு போனதுக்குள்ள பல்லுல தான் இருக்கு. பல்லுல இருக்குமா? பாதி துப்பிடுவ, பாதி உள்ள போயிடும். இந்த பிளாஸ்டிக் வேப்பங்குச்சி, ஆலம் வேலு, பல்லு குறுகி, நீங்க கறி இருக்குல்ல கறி, அது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணும், யூஸ் பண்ணும். எனக்கு நிறைய பணம் இருக்கும், சமத்தியான வரணும், நான் என் வாக்கு பழிக்கணும் அப்படின்னா இது கருங்காலி இருக்கு இல்லையா, அதை கறியாக்கி அதை பவுடராக்கி பல்லு வளர்க்கணும்னு வச்சுங்க, ஞானமே வடிவாயிடும். அவ்வளோ எனர்ஜி வரும். கறி இருக்குல்ல அடுப்பு, இல்ல இல்ல நான் சொல்றது உனக்கு தலையெழுத்து தான், உனக்கு எல்லாம் ஒரிஜினல் வரும். நீ நல்லது நினைச்சிருந்தா ஒரிஜினல் வரும். நீ எதுவுமே ஒரிஜினல் நினைக்காம டூப்ளிகேட், நீ ஒரிஜினல் வச்சிருந்தாலும் என்ன நினைப்ப? டூப்ளிகேட் நினைச்சுன்னுக்குற எதுவையும் நீ வந்து ஒரிஜினல் நினைக்க மாட்டேன், ஏன்னா நீ ஒரிஜினல் இல்ல. அப்ப நீ எப்போ ஒரிஜினல் ஆகிற, நீ எப்போ ஒன்ன நேசிக்கணும். இந்த உடம்பு இருக்கு இல்லையா, ஃப்ரீயா கொடுத்த உடம்பு தானே? ஃப்ரீயா தானே கொடுத்தோம்? 1000 கோடியை கொடுத்தாங்க. ஃப்ரீயா தானே வேணும். ஒரு ஒரு பல்லு வளர்க்கணும், ஒரு பல்லு வைக்கிறதுக்கு எவ்வளோ கேட்பான்? 5000. 32 பல்லு, 32 × 5000 என்னாச்சு? இந்த கேமரா, இந்த கேமரா என்ன 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்கும். இந்த கேமரா எவ்வளோ இருக்கும்? 1 கோடி. அதில் வந்து ஒயிட் பேலன்ஸ் பண்ணணும். இது ஒயிட் பேலன்ஸ் பண்ணது டக்குன்னு அங்கே போனாலும் உனையும் பேலன்ஸ் ஆகிடும். புரியுதா? அப்ப எப்பேற்பட்ட ஆற்றல் குடுத்துறாரு சாமி, தெரியுதா? ஒரு உடம்புடைய டோட்டல் வேல்யூவேஷன் எவ்வளவு இருக்குன்னு அது சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. ராஜ உறுப்பு இருக்கு இல்லையா, கிட்னி, அது அது செய்யற வேலையில இந்த உலகத்தை யாருமே செய்யல. அது வேலை செய்யுது, அவ்வளவு வேலை செய்யுது. நீ தூங்கினுங்க போது எல்லாத்தையும் அடுக்கி வைக்கும். டக்கு 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 கிட்னி அவ்வளவு செய்யும். கிட்னியை நீ வணங்கணும். கந்த சிருஷ்டி காசு ஒருத்தன் போட்டு இருப்பான், இந்து தர்மத்தையும் இந்து பத்தியும் தெரியாத ஒருத்தன் போட்டு இருப்பான், இதுல அடிக்கடி போடுவான். அவன் முட்டாள். ஏன்டா ஒவ்வொரு பாயிண்ட்டை நீ பாடும் போது அதை நினைச்சுன்னு வச்சுக்க, அந்த போக்கஸ் அங்க போயிடும். முன்கை இரண்டும் முனிவேல் காக்க, தேர்தல பெரிய சர்ச்சையாச்சா? ஒவ்வொரு பொருளையும் நீ காலையில எஞ்சோன்னா ஒவ்வொரு பொருளையும், கண்ணு நல்லா இருக்கும், காது நல்லா இருக்கும், மூக்கு நல்லா இருக்கும், பாய் நல்லா இருக்கணும், பல்லு நல்லா இருக்கணும். இந்த ஒன்னு ஒன்னும் நீ கேட்க கேட்க என்ன ஆகுனா அந்த இடம்லாம் ரீஃப்ரெஷ் ஆகிடும். என்னை புதுப்பிப்பாய் நின் தொழும் வீடு. இப்போ டெய்லி சொல்லணும். ஆய் கழுவுதல, இந்த கைக்கு இது வரைக்கும் நன்றி சொல்லிக்கிறியா?
சொல்லிக்கிறியா இல்லையா? அப்ப நன்றி கேட்டவன நீ டெய்லி சாப்பிடுற இல்லையா, இந்த கைக்கு இது வரைக்கும் நன்றி சொல்லிக்கிறியா? அந்த பாட்டுல நன்றி சொல்லுவோம். அந்த சஷ்டி கவசத்துல ஒவ்வொரு பொருளையும் நீ சொல்லும் போது நன்றி சொல்றேன் நன்றி சொல்றேன்னு. இதே 40,000 இந்த கிளாஸுக்கு. இந்த கிளாஸ்ல நம்ம கம்ப்யூட்டர்ல சென்டர்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. திங்க் யுவர் ஐ, உன்னுடைய கண்ணுல ஃபோக்கஸ் வையினுவான். இதுதான் பாலதேவராயர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். யாரு அது? பாலதேவராயர். ஒரு நாள் 36 முறை நீ சொன்னினா நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதோட ஒரு சாயவே இல்லைங்க. ஒரு நாள் 36 வாட்டி அந்த சஷ்டி கவசத்தை நீ பாடனா நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும்.